வணக்கம் அன்புறவுகளே, மீண்டுமாக நான் இப்பொழுது முத்துக்கள் கிராமத்தின் இரண்டாவது வீடியோ பகுதியினூடாக உங்கள் யாவரையும் சந்தித்து கொள்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொல்லியிருப்பேன், ஒரு விகாரையை காட்டுறேன்னு சொல்லி அந்த விகாரையை பார்ப்பதற்காகத்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த விகாரையை வந்து அடைஞ்சிட்டேன். அந்த விகாரை என்ன என்பதை நீங்கள் இப்போது பார்வையிடலாம். அது மட்டுமில்லை, இந்த கல்லில் ஏதோ எழுதியிருக்காங்க, அதை எனக்கு வாசிக்க தெரியலை. உங்களுக்கு அந்த கல்லில் என்ன எழுதியிருக்குன்றது வாசிக்க தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டுமில்லை, மேலதிக வீடியோக்களையும் நீங்கள் எங்களுடைய சேனலில் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதான் அந்த விகாரை. இந்த விகாரையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா சின்ன ஒரு விகாரையாக இருக்குதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க. சரி, ஓகே. இப்பொழுது நம்ம இப்போ வந்திருக்கிற இந்த புராதன விகாரையில் இங்கே இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதனை நாம் இப்போது போய் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துருங்க. அப்போ தான் இதில் நடந்த சம்பவங்களையெல்லாம் உங்களுக்கு அழகாக தெரியக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே. இப்பொழுது நான் இப்போ இந்த விகாரையினுடைய படிக்கட்களில் நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். நான் கேள்விப்பட்ட அளவில் இந்த விகாரையில் வந்து முதல் வந்து இந்த படிக்கற்கள் இல்லை, முற்றுமுழுதாக வந்து கற்களால் தான் செய்யப்பட்டிருந்தது. அது குறிப்பிட்ட காலத்தில் வந்து அது சிதைவடைஞ்சதாகவும் அதனை புனரமைப்பு செய்து இப்படி கொங்குல போட்டு வச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெரிய மலையொன்று இருக்குது. சரி, நம்மளோட நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம். ஹாய், ஓகே, ஹாய் சொல்லிட்டார். சரி என்று மட்டும் நான் இப்போ இந்த மலையை என்னடாப்பா இப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தேன். ஒரு இரண்டு சின்ன கற்களுக்கு மேலே ஒரு பெரிய பாறை ஒன்று அமையப்பெற்றிருக்குது இயற்கையாகவே. சரி, அதை பார்த்துட்டு மிகவும் நல்லா தான் இருந்தது. ஒரு என்ன சொல்ல, ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரி தான் இருந்தது. சரி, எடுத்து இஞ்சால பக்கம் என்ன இருக்கிறது பார்ப்போம்னு சொல்லி அதிலிருந்து மேலே போய் போகக்கூடிய அந்த படிகளில் ஏறி பார்த்தேன். அப்பா, நம்ம வந்த இடம் கீழே பெரிய ஆழம், இந்த கல்லை பார்த்தா இந்தா பெருசாக இருக்குது. சரி, இஞ்சால அப்படி என்னென்ன இடங்கள் இருக்குது? பாறைக்கு நடுவான சின்னோரு வழிப்பாதை. சரி, இந்த வழிப்பாதையில் போய் பார்ப்போமே என்று சொல்லி நான் போய்கொண்டிருந்தேன். அங்கே பார்த்தாலும் ஒரு பெரியகள், ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மலைப்பகுதியில் இந்த மரங்களெல்லாம் இப்படி வளருது தண்ணி இல்லாமல்? தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவு ஈஸியில் இந்த மரங்கள் வந்து இந்த கற்பகுதியில் வளர்றதுன்றது இவ்வளவு விருட்சமாக, ஆனால் நல்ல வினலாக இருக்குது இந்த இடம். சரி என்று இதுக்குள்ளால் வந்து பார்த்தோம், அந்தரத்துலேயே ஒரு மலை. அந்த அந்தரத்துலேயும் பாருங்களேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மலையை அந்தரத்தில் தான் இருக்குது. சரி என்று விட்டு அதுக்குள்ளால் நான் முன் மேலே பார்த்தா இன்னியோலாம் இருக்குது, குலவி கூடு மாதிரியெல்லாம் பயந்தான். சரி, அதெல்லாம் குலவி கூடே இல்லை, ஏதோ பிடிச்சிருக்கு அவ்வளோதான். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொல்லி. இங்கே பார்த்தாலும் தெரியும், நான் ஒரு பெரிய கற்பாறைக்கு நடுவில் வந்துட்டேன். தா பெரிய வெட்டு, அப்பப்பா. சரி, இதுக்கு மேலே அழுகாரி என்ன ஆண்டிக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தமன்னு சொன்னால் இஞ்சால பெரிய பள்ளம், இப்படியே திரும்பினா இங்கே ஒரு அவங்களுடைய புத்தர் அவங்களோட சிலையை வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதிலேருந்து ஜம்ப் பண்ணி இப்படியே போ அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிட்டேன். அப்படியே இறங்கி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இஞ்சால பார்த்தமன்னு சொன்னால் இஞ்சால ஒரு பெரிய மலைப்பகுதி. ஆனால் அங்கான போகிறதுக்கு மேலே படி இல்லையாம், இனி கீழான இறங்கி போகணுமாம் என்று சொன்னாங்க. சரி எடுத்து நானும் கீழே இறங்கி போனேன். அஞ்சால என்ன தான் இருக்குது என்று பார்ப்போம் என்று சொல்லி பாருங்கள். இயற்கையாக அமையப்பட்ட இந்த புராதன விகாரையில் இந்த காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு பண்சாலையா என்றது ஒரு வியப்பாக தான் இருக்குது. இங்கே நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த இடத்தை பார்வையிட வாரது வந்து அவ்வளவு எளிதல்ல, ரொம்பவும் ஒரு கஷ்டமான சூழல்லாம் இந்த இடத்துக்கு வரணும்.
இப்பதான் வாரத்துக்கு விட்டுருக்காங்க. அந்த நாளையில் வனஜீவிகள் திணைக்களத்துக்குரிய இடமாக தான் இந்த இடம் இருந்து யாருமே வர முடியாத இடம். ஆனாலும் இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இடமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டுமென்றால் நிச்சயமாக முத்துக்கள் வாருங்கள். அது மட்டுமில்லை, இந்த விகாரையை இயற்கையாக அமையப்பட்டிருக்கின்ற இந்த விகாரைக்கு வந்து நீங்கள் வந்து பார்வையிட்டு செல்லலாம் என்பதனை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, ஓகே, நம்ம இப்போ தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ போய்கொண்டிருக்கிற பள்ளத்து நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே நிறைய இடங்கள் இருப்பதாக தெரிகிறது நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் வாங்க. இங்கேயும் ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்றுக்கு இந்த இடத்தின் வழியாகத்தான் நான் வந்திருந்தேன். இங்கே அந்தளவுக்கு படிகள் எல்லாம் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதலிருந்து அதெல்லாம் சிதவடைந்து விட்டது. சரி, ஓகே, இப்போ நம்ம இப்போ வந்து இங்கால என்ன இருக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன். என்ன பெரிய மலை, என்ன பெரிய அடட்டடா, கீழே பார்த்தா ஒரு சாது நிற்கிறாரு. பெரிய மலை, ஓகே சரின்ட்டு இந்த வழிபாட்டில் அப்படி என்னதான் இருக்குது என்றதை பார்ப்போம். அண்டு இங்கே வந்தா இங்கே ஒரே பள்ளம், இந்த கல்லுகளெல்லாம் இறங்கி போகணும் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறன்ட்டு கூட தெரியாமல், சரி எப்படியாவது நமக்கு தாவளத்துக்கு பொறுமையிலேன்னு சொல்லி ஜம்ப் பண்ணிட்டேன். சரி என்று ஜம்ப் பண்ணிவிட்டு இப்படியே நடந்து வந்து இங்கே நின்றேன். ஒரே இன சோழ, சரி நம்மளோட வந்தாக்கள் எப்படி வாராங்களே என்று பார்ப்போம்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அவங்க வாரது இப்போ நான் காட்டுற வடிவை பாருங்க, பொறுமையாக மெதுவாக வாராங்க. அந்த வழியாலாம் நான் பாஞ்சு விழுந்து வந்தேன், பொறுமையே இல்லாமல். பார்த்தாலும் தெரியும் இவ்வளோ அழகாக இறங்கி கொண்டு வராங்கண்டு கொஞ்சம் சிரிப்பாகினாலும் கதை கந்தன். இந்த பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு இவ்வளவு கற்கள்ன எப்படி எல்லாம் மலை, இதைத்தான் மலை மலை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலேயே ஒரு விசித்திரமான அழகுன்னு தான் சொல்லலாம். இந்த விகாரை இயற்கையினால் அமையப்பெற்ற இந்த விகாரை ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்திரம். சரியென்று பார்த்துட்டு நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். சரி, அங்கால என்ன இருக்கிறன்றது மேலும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மீண்டுமாக இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல படிக்கற்கள் எல்லாம் போட்டு ஒரு அழகான ஒரு இடம். இங்கே நிறைய சாது புத்தர் சிலைகள் நிறையவே இருந்துச்சு. சரி என்று சொல்லிட்டு இதை கொஞ்சம் ரசித்த பிறகு கொஞ்சம் இஞ்சால பார்த்து தென்னாம்பரிய பழத்தால் படியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. என்னடாப்பா இப்போத்தான் கீழே இறங்கணும், இன்னமும் கீழே இறங்கணுமா என்ற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு ஃபீலிங். சரி என்று சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி நானும் கீழே இறங்க தொடங்கினேன். அப்போதுதான் கீழே வந்து பார்த்தேன், ஒரு அழகான இடம் வடிவா, ஒரு ஃபேமிலியோட வந்த வடிவா இருந்து ஆறுதலை சாப்பிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி. சரி, அந்த இடத்துல ஒரு தட்டையான கல் ஒன்று இருக்குது என்று கேள்விப்பட்டேன். சரி என்று சொல்லி அந்த இடத்துக்கு நான் மேலே ஏறி போய் கொண்டிருந்தேன். ஏறி போயிட்டு நான் வந்து சரி அந்த தட்டைக்கல் எப்படி செஞ்சுருக்காங்க, உண்மையாகவே இயற்கையாகவே அமைய பெற்றிருக்குதா இல்லை வந்து மனிதர்களால் ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கால இந்த மலையை பார்த்தேன். இந்த பெரிய மலை என்று பாருங்களேன், பார்த்தீங்களா இந்த பெருசு. வெளியிலேருந்து பார்த்தா ஒரு காடு மாதிரி தான் தெரியுது, ஆனால் உள்ளே வரக்குள்ளான்னு தெரியுது. இப்படி ஒரு மலையே இருக்குதுண்டு இயற்கையாகவே பாருங்கள், எப்படி ஒரு இயற்கையான மலைகள். இந்த பாருங்கள் இந்த கல்ற வெடிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி என்று சொல்லிவிட்டு இங்கால என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏறினேன். இங்கால ஏறிக்கொண்டு போகுது என்னடா அப்போ இப்போத்தான் இறங்கினாம திருப்பி ஏறணுமா என்று சொல்லி ஏறத் தொடங்கினேன் அந்த மலையில். அப்போ தான் உன்னை கண்டுபிடிச்சு இந்தா இருக்கு பாருங்கள், என்ன சாமானு சொல்லுங்கள் பார்ப்போம். நாகப்பாம்புட செட்டை ஆகிட்டு, இங்கே அதிகமாக நாகப்பாம்புகள் வாழ்கிறதுன்றதை நாங்கள் இதன் மூலம் தெரிஞ்சு கொண்டோம்.
ஆபத்தான இடம்தான், ரொம்பவே அவதானமாக இருக்கணும் என்று சொல்லிட்டு மீண்டுமாக கீழிருந்து நாம் இப்போ மேலே ஏற தொடங்கின. ஏறிக்கொண்டிருக்கக்குள்ளதான் இன்னொரு விசித்திரமான ஒன்று நான் உங்களுக்கு இப்போ காட்ட இருக்கிறேன். இந்த வழியால் தான் நாங்கள் இப்போ ஏறி வந்திருந்தேன். சரி, இந்த மலைக்கு வந்துட்டோமே, இந்த மலை எப்படி இருக்குதுன்ற கொஞ்சம் நம்ம இப்போ மேலே பார்ப்போமா? பாருங்களேன், ஒரே காடாகத்தான் இருக்குது. இந்த பெரிய மலை வளர்ச்சி வளர்ச்சியே இருந்துச்சு சொல்லிட்டு அப்போ தான் உன்னை காட்டுனாங்க. என்ன அப்பா வந்துட்டு நானும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேன். ஒரு பெரிய பூஞ்சி இதாக தெரிஞ்சு பாருங்க, அந்த மலையில் கட்டியிருக்கிற தேன்பூச்சி. இந்த தேன் தான் பம்பர தேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தேன்பூச்சியை காட்டுற எல்லா தேன்பூச்சியையும் விட ரொம்பவே பெருசாக இருக்கும்னு சொல்லுவோம். ஒரு ரெண்டு குத்துனாலே ஆள் காலியாமல் சொன்னாங்க. சரி என்று சொல்லி அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பூச்சி தான்ன்றத நிரூபிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்திருக்கிறேன். ரைட், மீண்டுமாக உங்களுடன் அடுத்த வீடியோ பகுதியினூடாக உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க. இன்னும் நிறையவே வீடியோக்களை நான் நிறைய இடங்களுக்கு சென்று போடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கேன். உங்களோட ஆதரவை தந்து உதவுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ பகுதியினூடாக நான் உங்களை சந்திக்க வரப்போகிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை மீண்டுமாக சப்ஸ்கிரைப் செய்ய சொல்கிறேன். பாருங்கள், எதிர்பார்த்து காத்துருங்க. நன்றி, வணக்கம்.